நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இயங்கி வரும் ஆர்யாஸ் குழுமத்தின் அங்கமான ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் இன்று அந்நிறுவனத்தின் 9வது வருட நிறைவு விழாவும் 10வது வருட தொடக்க விழாவும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நிறுவனத்தின் நிறுவனர், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிறுவனம் கடந்த 9 வருட காலங்களில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அவற்றை இன்முகத்துடன் சிறந்த விருந்தோம்பல்கள் மூலமாக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்துள்ளார்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த நிறுவனம் 5/12/2011 அன்று தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் அவர்களின் பங்களிப்பை அளித்துள்ளனர். இந்த நிறுவனத்தில் உள்ள ரூம்ஸ் லாவெண்டர், ஜாஸ்மின், ரோஸ், டூலிப் என 4 வகையான தங்கும் அறைகள் உள்ளது. மொத்தம் 50 தங்கும் அறைகள் உள்ளது. அதேபோல் கோரியண்டர், மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட், பே லீஃப், ஓப்பன் கார்டன், மின்ட் பார், ஜிம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மற்றும் 3 பார்ட்டி ஹால்கள் உள்ளது. மிகவும் பெரிய கார் பார்க்கிங் வசதி கொண்டது. இந்த நிறுவனம் கடந்த 9 வருடங்களாக சிறப்பான முறையிலும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இயங்கி வருகிறது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஒரு முக்கிய இடமாகவும் அறியப்படுகிறது. இந்த நிறுவனத்திற்கு இன்றளவும் வெற்றியை தேடித்தந்தது அவர்களின் வாடிக்கையாளர்களே. இந்த நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் சங்கர் பாபு மிகவும் நேர்த்தியான முறையில் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், தாம் என்றுமே இந்த நிறுவனத்தின் முதலாளி என்ற எண்ணம் இல்லாமல் தானும் இந்த நிறுவனத்தின் ஊழியர் போன்றே பணிபுரிந்து வருகிறேன் என்பதுதான். இந்த நிறுவனத்தை தனது குழந்தை போலவும் நிறுவனத்தின் ஊழியர்களையும் தங்கள் பிள்ளைகள் போன்றே பாவித்து வருகிறார். வாடிக்கையாளர்களின் தேவைகளை எவ்வாறு வெற்றிகரமாக பூர்த்தி செய்தாரோ அதேபோல அந்நிறுவனத்தின் ஊழியர்களின் தேவைகளையும் அறிந்து அவற்றை இன்றளவும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்து வருகிறார் என்றார் அது மிகையாகாது. நிறுவனத்தின் நிறுவனர் தன் கொள்கையாக கொண்டது என்னவென்றால், கனி உண்பவன் யாராயிருப்பினும் விதை விதைத்தவன் நாமாக இருப்போம் என்பதுதான் இவரது கொள்கையாகும், லட்சியமாகவும் கொண்டு வாழ்ந்து வருகிறார். அதுவே இந்நிறுவனத்தின் வெற்றியாக அமைந்தது. ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ உணவுத்துறையில் புதிய முயற்சிகள் கொண்டு வெற்றியும் கண்டுள்ளார்கள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை போன்று நிறுவனத்தின் ஊழியர்கள் அயராது தங்களின் சிறந்த பங்களிப்பை கொடுத்து வருகிறார்கள். அதை 9 வருட நிறைவு விழாவும் 10வது வருட தொடக்க விழா கொண்டாட்டத்தில் ஊழியர்களின் முகத்தில் காண முடிந்தது. இந்த நிறுவனம் மேலும் பல வெற்றிகளை அடையவும் சிறந்த முறையில் வாடிக்கையாளர்களுக்கு அவருடைய சேவைகளை இன்னும் சிறப்பான முறையில் செய்யவும் நாமும் நமது வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். நன்றி. வணக்கத்துடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடையும். இந்த 10வது ஆண்டு 9வது ஆண்டு என்பது ஏபி சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய போராட்டங்களோடு நம்ம முக்கியமான காலகட்டத்தை கடந்து வந்துடும். அந்த நேரத்திலையும் நமக்கு உறுதுணையாக அம்மா மாதிரி அப்பா மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்ட நம்முடைய முதலாளியாரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமையாக இருக்கு. இன்னும் மீண்டும் வாழ்த்துகிறேன். 1000 கைகள் மறைந்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அதே போல ஓகே, இவர் ரெட்டி பேர் சொல்லும் போது என்னோட ஸ்டாஃபிங் சரி, கிச்சன் ஸ்டாஃபிங் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது எனக்கு வெரி ஹாப்பி, அது வெரி கம்ஃபர்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவோம், பட் அதோட நிற்காம அதுக்கு மேலேயும் வந்து ஸ்டாஃப் இருக்காங்க, சேலரி கொடுக்குறோம், அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு விடாம களத்துல இறங்கி மேடம், சரி ஈடி மேடம் ஆகட்டும், மேடம் ஆகட்டும், சார் ஆகட்டும், எல்லாமே இறங்கி நின்று அவங்களும் ஒன் ஆஃப் தி ஸ்டாஃப் மாதிரி அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க, அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் இது இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் ஹோட்டல் மாதிரியே தெரியல, இப்போ ஓபன் பண்ண ஹோட்டல் தான். ஸோ அதில் பெரிய பெரிய ஒரு உறுதுணையாக இருந்துட்டு இருக்கு. 21 நாள் நம்ம இன்னும் வெற்றி அடையும், மேலும் பல வெற்றியில் அடையவும் இந்த வாழ்க்கை வெற்றியை தொடர்றதுக்கும் நம்மளோட ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணாலும் சரி, அதை நம்ம ஒரு நல்ல முயற்சி எடுத்து போயிட்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மூலமாக நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே போராடி எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சது நீங்கள் தான். இன்றைக்கு நம்ம 9th anniversary, அப்படிங்கிற 9th anniversary, 10வது வருஷத்துக்கு அறிவித்து வைக்கிறோம். ஸோ யூ ஆர் ரியல் ஹீரோஸ். ஆமாம், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னாலே நம்ம டீம் தான் சொல்லுவோம். டீமாக இருந்து இன்னும் வந்து நம்மளுடைய வளர்ச்சி வந்து மேலும் மேலும் வளர வளர்த்திக்கிறோம். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங். எல்லாருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயோட 9th ஆனிவர்சரி. இந்த நல்ல நாளில் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எங்களோட பணிபுரிந்த எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்களும் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த டீமில் வந்து நானும் ஓப்பனிங்லேருந்து இருக்கேங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஒரு நல்ல டீம் அமைஞ்சது. அந்த நல்ல டீமை வழி நடத்தி போகிறதுக்காக என்னோடய பாபு சாரும் என்னோடய ராணி மேடமும் ரொம்ப கஷ்டமாக உழைச்சிருக்காங்க. எங்களுக்கு நான் சிறிய சிறிய தவறுகளை கூட அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு அது ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் நல்ல ஒரு வாழ்த்துக்களோடும் நல்ல ஒரு அட்வைஸாகவும் அறிவுரையும் சொல்லி இன்றைக்கி இந்த ஒரு டீம் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக உயர்ந்து பெரிய பிரச்சகமாக இருக்கிறது. இதுக்கு நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஓப்பனிங்லேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வெற்றி பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதுக்காக நிறைய உருவங்கள் நம்ம தெரிஞ்சாலும் இந்த பில்டிங் உருவாகிறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அந்த அது காரணமானதுக்கும் நம்ம ஓப்பனிங் டீம் உருவாக்குறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய நன்றியை சொல்லி காசப்படுறோம். அதேமாதிரி இந்த திருநெல்வேலி மக்கள் வந்து நாங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு நல்ல ஆதரவும் நல்ல வரவேற்பும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களோட புதிய புதிய உணவு முயற்சிகள் அத்தனைக்குமே இந்த திருநெல்வேலி மக்கள் வந்து ரொம்பவும் நல்ல அன்பையும் ஆதரவையும் கொடுத்து அவங்களோட மிகச்சிறந்த பங்களிப்பையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கவும் சரி, வெளிநாட்டிலிருந்து வாழ்பவர்களும் சரி, நமக்காக நம்ம ஹோட்டலில் வந்து தங்கி அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்து அதிலிருந்து அந்த ஃபீட்பேக்கில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க கொடுத்த தர சான்றுகள் நிறைய இருக்குது. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் எங்களோட முயற்சி, எங்களோட வெற்றி காரணம். இந்த வெற்றிகள் மேலும் மேலும் தொடர எல்லா இறைவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்களும் அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லா முயற்சிகளுக்கும் எப்பொழுதும் இறைவன் துணையாகட்டும், வெற்றி தொடரட்டும். ஆரியாஸின் வேர்களுக்கும் விழுதுகளுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருணைதரை. ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுடைய 9th அனிவர்சரி. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து அதுக்கு நன்றிகள் சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க தான் வந்து அஸ்தி வாரம் போட்டு இந்த லெவலுக்கு எங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க இருந்ததுனால தான் நாங்கள் இந்த லெவலுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் அவர் ஸ்டாஃப், கெஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழி நடத்துகிற எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து எது கேட்டாலும் வந்து உடனே அப்ரூவ் பண்ணி கொடுப்போம். எங்கள் ஸ்டாஃப் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இப்போ 9th அனிவர்சரி முடித்து இப்போ 10th வந்து அடி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ மெயின் மேலும் வளர்கிறதுக்கு நாங்கள் வந்து எல்லோரும் இறைவனை வந்து பார்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி குரூப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்ஸ்.